ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சாப்டர் 7 மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ்ல க்வெஸ்சன் நம்பர் 21 பார்க்க போறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துருக்காங்கம்மா. எல்லாமே என்னவா தெரியுது உங்களுக்கு? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒன்று வந்து ரெண்டுமே பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியுதா? ஸோ நம்ம இதை வச்சு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முதல்ல பண்ணிடுவோமா, சரிங்களா? ஸோ முதல்ல நான் இந்த டேர்மை நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ண போகிறேன், ரைட்டுங்களா? ஸோ எப்படி பண்ணலாம்? லெட் கொடுத்துருக்கத எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை இந்த டேர்மை எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 எடுத்துக்கிறேன். இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிச்சிங்கன்னா எல்லாமே சிங்கிள் டேர்ம் தான், அதாவது லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏ பை எக்ஸ் பிளஸ் 1 எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? பிளஸ் பி பை ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கணும். அடுத்து சி பை எக்ஸ் பிளஸ் 2, மூணு டேர்ம் ஆகிப்போச்சுங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோமா? இங்கே வெறும் எல் எக்ஸ் பிளஸ் 1 தான் இருக்கா? அப்போ நான் என்ன இல்லை, இன்னொரு எக்ஸ் பிளஸ் 1 இல்லை, எக்ஸ் பிளஸ் 2 இல்லை. ஸோ என்ன எழுதுவீங்க, ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் பி இன்ட்டு, இங்கே எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்ன இல்லை, எக்ஸ் பிளஸ் 2 மட்டும் இல்லை, பிளஸ் சி இன்ட்டு, இங்கே எக்ஸ் பிளஸ் 2 மட்டும்தான் இருக்குது, அப்போ என்ன இல்லை, எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் மட்டும் இல்லை. ஸோ ஹோல் டிவைட் பை x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. ஏன்னா எல்சிஎம் வந்து சேம், இது ரெண்டே என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், புட் x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்போ x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்கள். இந்த டேர்மில் மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் 1 பிளஸ் ஆஃப் x, அதாவது பிளஸ் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு, இந்த பக்கம் மைனஸ் 1 போட்டால் இந்த டேர்ம் 0, இங்கே மைனஸ் 1 போட்டால் இந்த டேர்ம் 0. ஸோ இங்கே என்ன வரும், பி இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 2 இன்ட்டு 1 கிடைக்குங்களா, ரைட்டுங்களா? ஸோ இங்கே 1 மைனஸ் 1 கேன்சல், பி இன்ட்டு 1 பி, ஸோ பி ஈக்குவல் டு 1. இது ஃபஸ்ட்டு டேர்ம்மா, புரிஞ்சுங்களா? செகண்ட் ரெண்டாவில் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்ளை பண்ணுங்கள், ரைட்டுங்களா? மைனஸ் 2 அப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னா 4 பிளஸ் பிளஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு, மைனஸ் 2 போட்டால் இந்த டேர்ம் 0, மைனஸ் 2 போட்டால் இந்த டேர்ம் 0. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஸோ மைனஸ் 2 பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 2 பிளஸ் 1னா மைனஸ் 1, மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் 1, அப்போ என்ன வந்துடும், சி. ஸோ சி ஈக்குவல் டு 4 மைனஸ் 2னா 2, 2 பிளஸ் 1 3, கிளியராமா இது வரைக்கும், ஓகேங்களா? சியோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள், புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 பிளஸ் 0 பிளஸ் 1னா 1 ஈக்குவல் டு, இங்கே 0னா 1 வரும், இங்கே 0னா 2 வரும், 1 இன்ட்டு 2 2, அப்போ 2a. இங்கே 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0 பிளஸ் 2 2 2bன்னு வரும், அப்போ பிளஸ் 2b. இங்கே 0 அப்ளை பண்ணிங்கன்னா 1, 1 ஸ்கொயர்னா 1, அப்போ பிளஸ் சி. இதில் பியோட வேல்யூ சியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், அப்போ 1 ஈக்குவல் டு 2a பிளஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ 1 பிளஸ் சியோட வேல்யூ 3, 2 இன்ட்டு 1 2, 2 பிளஸ் 3 5, அப்போ 1 ஈக்குவல் டு 2a பிளஸ் 5, அப்போ 2a ஈக்குவல் டு, இந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா 1 மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 4, புரிஞ்சுங்களா கண்ணா? ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, ஏயோட வேல்யூ இங்கே சைடில் எழுதிக்கிறேன், ஏயோட வேல்யூ மைனஸ் 2 நான் இங்கே எழுதிக்கிறேம்மா, ஏன்னா அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஏயோட வேல்யூ மைனஸ் 2, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை நான் இதில் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போகிறேன் கண்ணா, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுமா நம்ம இதைத்தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட் ஓவர் டிஎக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஏ முதல்ல தனியாக வச்சுக்கோங்க, ஏ 1 பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் பிளஸ் 1, ரைட்டுங்களா? பிளஸ் பியை தனியாக வச்சுக்கோங்க, இங்கே எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், மேலே போச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 2 வருமா, அப்போ என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 2 பிளஸ் 1
டிவைடட் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வருமா, இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் சி இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் டூ, புரிஞ்சுங்களா, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக, ஏன்னா இங்கேயும் சி இருக்குது இங்கேயும் சி இருக்குல்ல, குழம்பிக்காமல் இருக்கிறதுக்காக. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏக்கு பதில் என்ன போடலாம், மைனஸ் டூ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒன். அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா மேலே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்னா மைனஸ் ஒன்னா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்கு பதிலாக த்ரீ போடுங்க, த்ரீ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சின்னு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் மை இன்வர்ஸை கீழே கொண்டு வந்துருங்க, அப்போ மைனஸ் டூ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 21 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.